Hello friends, I am Dr. Karthik. In the video, we will cool rooms lana ennangiradapathi paakaporom. CBSE plus 2 physics arundhalum seri or nama state board physics arundhalum seri the electrostatics topic poruthalavu in the cool rooms laangiradhu oru mukkiyamaana oru law vandu irukum. So in the cool rooms lana ennangiradapathi nama paakalam. So already na in the CBSE plus 2 physics la sila videos vandu erkanave potrunden. So andha videos la ellam like charges repel each other, unlike charges attract each other ங்கற கான்செப்ட பத்தி நான் ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். அதாவது எலக்ட்ரிக் சார்जेस இருந்தது அப்படினா பாசிட்டிவ் சார்जेस இருக்கும், நெகட்டிவ் சார்जेस இருக்கும். சோ நீங்க லைக் சார்जेस எடுத்தீங்கனா அது ஒண்ணு ஒண்ணு ரிப்பல் பண்ணும். அதே மாதிரி அன்லைக் சார்जेस நீங்க எடுத்தீங்க அப்படினா ஒண்ணு ஒண்ணு அட்ராக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்துல வர ட்ரை பண்ணும்போது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படினா அதெல்லாம் வந்து தள்ளி விடும். அதே மாதிரி ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ் பக்கத்துல வருது அப்படினா அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து அத பக்கத்துல வர விடாது. இதுதான் லைக் சார்जेस ரிப்பல் ஈச் अदर அப்படினு சொல்லி சொல்லுவோம். அன்லைக் சார்जेस அட்ராக்ட் ஈச் अदरங்கிறது ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் ஒரு நெகட்டிவ் சார்ஜும் பக்கத்துல வரும்போது அது வந்து அட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். லைக் சார்जेस ரிப்பல் ஈச் अदर, அன்லைக் சார்जेस அட்ராக்ட் ஈச் अदर. இப்போ ரிப்பல்ஷனோ இல்ல அட்ராக்ஷனோ, சோ லைக் சார்जेसக்கு நடுவுல இருக்கிற அந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸா இருந்தாலும் சரி அன்லைக் சார்ஜஸ்க்கு நடுவுல இருக்கிற அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருந்தாலும் சரி அதோட மேக்னிட்யூட் என்னங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சிக்கிறது? சோ ரிப்பல் பண்ணுங்கிறது தெரிஞ்சிருச்சு, அவர் அட்ராக்ட் பண்ணுங்கிறது தெரிஞ்சிருச்சு. சோ எவ்வளவு விகரசா பண்ணும், சோ எந்த அளவுக்கு அந்த ஃபோர்ஸினுடைய அந்த ஸ்ட்ரெngth இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல இருக்கிற இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அல்லது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோட மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் ஆல்சோ, சோ அத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கூலும்ங்கற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இந்த லா வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. சோ அவர் என்ன சொல்றாரு அப்படினா இந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட் சார்जेस, அதாவது Q1 இது Q2. சோ ரெண்டு பாயிண்ட் சார்जेस இருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட் சார்जेसையும் செப்பரேட் பண்ற டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்மால் r அப்படினு சொல்லி இருக்கு. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் சார்जेस பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு லைக் சார்जेसாவும் இருக்கலாம், ஆர் அன்லைக் சார்जेसாவும் இருக்கலாம். அதாவது இது பாசிட்டிவ் சார்ஜாவும் இது நெகட்டிவ் சார்ஜாவும் இருக்கலாம், அல்லது ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜா இருக்கலாம், அல்லது ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜா இருக்கலாம். சோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த ரெண்டு பாயிண்ட் சார்जेस ஒரு ஸ்பேஸ்ல இருக்கு. சோ ஒரு ஸ்பேஸ்ல இருக்குன்னு சொல்றது அந்த ஸ்பேஸ் வந்து வேக்யூமா இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். வேக்யூம் அப்படினா உங்களுக்கு தெரியும், எம்டி ஸ்பேஸ். சோ எம்டி ஸ்பேஸ்ல இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் வந்து நம்ம வச்சிருப்போம். இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அல்லது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் உடைய அந்த மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? சோ அதுக்கு வந்து நம்ம கையில இருக்கிற அந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு Q1 Q2 ஆஃப் கோர்ஸ் மாடுலஸ் டிவைடட் பை r ஸ்கொயர். சோ இங்க பாத்தீங்கன்னா கூலும்ஸ் லா படி இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல இருக்கிற அட்ராக்டிவ் ஃபோர்ஸோ அல்லது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த டூ சார்ஜஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். சோ இதுதான் கூலும்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட். சோ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸும் ரெஸ்ட்ல இருக்கணும். ஏன்னா வந்து ரெஸ்ட்ல இருந்தா தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ங்கிற கான்செப்ட் வந்து அப்ளை ஆகும். சோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட அந்த பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சார்ஜஸ் அட் ரெஸ்ட். சோ சார்ஜஸ் ரெஸ்ட்ல இருந்தா மட்டும்தான் இந்த கான்செப்ட்லாம் அப்ளை ஆகும். சோ சார்ஜஸ் வந்து மோஷன்ல வந்துருச்சு அப்படின்னா அப்ப வந்து அதுல இருந்து கரண்ட் ஜெனரேட் ஆகும். சோ வந்து அதெல்லாம் வந்து வேற பிசிக்ஸ். சோ இப்போ நம்ம இங்க பாக்குறது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். சோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸும் ரெஸ்ட்ல இருக்குது. இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் வந்து இந்த ரிலேஷனை வந்து ஒபே பண்ணும். இப்போ ப்ரொபோஷனாலிட்டி இருக்கு. ப்ரொபோஷனாலிட்டி நான் ரிமூவ் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். இந்த கான்ஸ்டன்ட் கேன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Q1 மாடுலஸ் ஆஃப் Q2 ஹோல் டிவைடட் பை r ஸ்கொயர். இங்க நான் வந்து மாடுலஸ் ஆஃப் Q1 மாடுலஸ் ஆஃப் Q2 னு போறேன் அப்படினா அந்த சார்जेस வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜா இருந்தாலும் சரி நெகட்டிவ் சார்ஜா இருந்தாலும் சரி நமக்கு தேவை வந்து அதோட மேக்னிட்யூட் மட்டும் தான். அதனால தான் நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படினா மாடுலஸ்ங்கற அந்த டம் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சார்ஜ் Q2 வந்து உங்களுக்கு +5 கூலும்பா இருக்கலாம், Q1 வந்து -3 கூலும்பா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ இப்படி இருக்கு அப்படினா இது பாசிட்டிவ் சார்ஜ் இது நெகட்டிவ் சார்ஜ். சோ அப்படி இருக்கிறதுனால இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும், அட்ராக்டிவா ரிப்பல்சிவான்னு பார்த்தோம்னா அட்ராக்டிவ் தான் இருக்க போகுது. பட் அந்த ஃபோர்ஸோட மேக்னிட்யூட் நான் கால்குலேட் பண்ணும்போது ரெண்டோட மாடுலஸ் மட்டும் எனக்கு இருந்தா போதும் அப்படினா இது வந்து +5 ஆ இருக்குது -3 ஆ இருக்குது Q1 அப்படினா அது நம்ம 3 னே எடுத்துக்கலாம்.
இங்கே வந்து plus 5 னு இருக்கு அத வந்து ஆட்டோமேட்டிக்கா 5 னே நாம எடுத்துக்கலாம் சோ f equal to k into modulus of q1 modulus of q2 divided by r squared சோ இந்த proportionality constant k அப்படிங்கிறது என்ன அப்படினா 1 by 4 pi epsilon 0 சோ இதுல வந்து பார்த்தோம்னா இந்த epsilon 0ங்கிறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா permittivity of vacuum அல்லது free space அப்படினு சொல்லுவோம் இந்த permittivity of vacuum அப்படினா என்னன்னா எந்த அளவுக்கு அது electric field அந்த vacuum வந்து தனக்குள்ள அலோ பண்ணுதுங்கிறது அதான் வந்து permittivity இந்த epsilon 0 க்கான அந்த வேல்யூ பாத்தீங்கன்னா 8.85 × 10−12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் பவர் மைனஸ் 1 மீட்டர் பவர் மைனஸ் 2 சோ இதான் வேக்யூம்ல அந்த பெர்மிட்டிவிட்டிக்கான வேல்யூ சோ எப்சிலான் நாட் அப்படிங்கிறது இந்த வேல்யூ வந்து இருக்கும் இப்போ இந்த வேல்யூ 8.85 × 10 பவர் மைனஸ் 12 கூலும் ஸ்கொயர் பர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இதை வந்து நீங்க இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 பை 4 பை இன்டூ இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 9 into 10 power 9 newton meter square coulomb power minus 2 இப்படி கிடைக்கும் அதாவது 4 pi pi ங்கிறது 3.14 into epsilon 0 க்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அந்த k ஓட வேல்யூ 9 into 10 power 9 newton meter square per coulomb square இது வந்து வேக்யூம் தான் சோ இது வந்து நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ற இந்த கான்செப்ட்ல சார்ஜஸ் ரெண்டுமே வேக்யூம்ல தான் இருக்குது சோ அதனால இங்க உங்களுக்கு வேக்யூம்ல இருக்கும்போது இந்த k ஓட வேல்யூ 9 into 10 power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னிட்யூட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன் f equal to k into mod q1 mod q2 divided by r square சோ மேக்னிட்யூட மட்டும் வந்து இங்க கொடுத்திருக்கு இப்போ இத வந்து வெக்டார் ஃபார்ம்ல நீங்க எழுதணும் அப்படினா f வெக்டார் equal to k into mod q1 q2 divided by r square into r cap r cap ங்கிறது along this line so இந்த லைன்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வெக்டார் அது வந்து r cap so முக்கியமான விஷயம் இதுல என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்னா இட் ஆக்ட்ஸ் along the line joining the two charges so இந்த ரெண்டு சார்ஜஸையும் கனெக்ட் பண்ற அந்த லைன் இருக்கு இல்லையா அந்த லைன் along this line தான் வந்து அந்த ஃபோர்ஸினுடைய டைரக்ஷன்ங்கிறது இருக்கும் சோ இதுதான் வந்து என்ன அப்படினா கூலும்ஸ் லா சோ இப்போ இதுல நான் வந்து 1 கூலும்னா என்னங்கறத நான் டிஃபைன் பண்ண போறேன் சோ 1 கூலும்னா என்னங்கறத டிஃபைன் பண்ணனும்னா ஐ அம் டேக்கிங் q1 equal to q2 equal to 1 கூலும் சோ அப்ப அந்த f ஓட வேல்யூ சோ இதுல இருந்து எடுங்க f ஓட வேல்யூ என்ன வரும் k k க்கு பதிலா 9 into 10 power 9 அதே மாதிரி இந்த r வந்து 1 மீட்டர் அப்படி எடுத்துக்கோங்க so அப்போ q1 into q2 1 கூலும் into 1 கூலும் divided by r square rங்கிறது 1 so மேலையும் 1 இருக்கும் கீழேயும் 1 இருக்கும் அப்ப f ஓட வேல்யூ என்ன வரும் அப்படினா 9 into 10 power 9 நியூட்டன் அப்படினு சொல்லி வரும் so இது வந்து என்ன சொல்லுது அப்படினா 1 கூலும்ங்கற அந்த வேல்யூவை இது என்ன பண்ணுது டிஃபைன் பண்ணுது எப்படி டிஃபைன் பண்ணுது அப்படினா 1 கூலும்ங்கறது சார்ஜ்ங்கறது என்ன அப்படினா இதே மாதிரி இன்னொரு ஒரு சார்ஜ் எடுத்து அது ரெண்டையும் செப்பரேட் பண்ற டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் எடுத்துக்கோங்க சோ இது வந்து டெஃபினிஷன் ஆக்சுவலா உங்களோட books-ல வந்து டெஃபினிஷன் வந்து சோ எக்ஸாக்ட்டா வந்து கிராமட்டிக்கலா கரெக்ட்டா இங்கிலீஷ்ல வந்து கொடுத்திருப்பாங்க நான் உங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து என்னங்கறத சொல்றேன் சோ ரெண்டு சார்ஜோட மேக்னிட்யூட் ஈக்குவலா இருக்குது சோ அந்த ரெண்டு சார்ஜையும் நீங்க 1 மீட்டர் தூரத்துல வந்து செப்பரேட் பண்ணி வச்சீங்கன்னா அந்த ரெண்டு சார்ஜுக்கும் நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் அது அட்ராக்டிவாவோ இருக்கலாம் ரிப்பல்சிவாவோ இருக்கலாம் அந்த ஃபோர்ஸ் வந்து 9 into 10 power 9 நியூட்டனா இருந்தா நீங்க எடுத்துக்கிட்ட அந்த ரெண்டு சார்ஜ் உடைய அந்த வேல்யூ என்னவா இருக்கும் அப்படினா 1 கூலும்பா இருக்கும் சோ இத தான் வந்து உங்க டெக்ஸ்ட் புக்ல வந்து ஒரு டெஃபினிஷனா வந்து சொல்லிருப்பாங்க சோ அந்த டெஃபினிஷனை வந்து நீங்க படிச்சு பார்த்துட்டு என்னோட வீடியோல இருக்கிற இந்த கண்டென்ட்டையும் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு நல்லாவே புரியும் சோ இதுதான் என்ன அப்படினா கூலும்ஸ் லா சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு வச்சுங்கன்னா ஷேர் பண்ணுங்க ஸ்டில் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப்க்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதை டேப் பண்ணீங்கன்னா ஃபியூச்சரில் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ